வணக்கம். உங்கள் ஆரஞ்சு நாட்டுக்கோடை பண்ணை யூடியூப் சேனலுக்கு வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு கேட்டீங்க அப்படின்னா, கொரைசா அப்படிங்கிற நோயை பத்தி தாங்க பார்க்க போறோம். கொரைசா அப்படின்னா என்னங்கிறத பத்தி இந்த வீடியோல தெளிவா பார்க்க போறேங்க. கொரைசா அப்படிங்கிறது ஒண்ணே இல்லைங்க, சளி வந்துட்டு முத்தி போனாதான் நம்ம கொரைசான்னு சொல்லுவோம். இப்போ நார்மலா வந்துட்டு கோழிகளுக்கு சளி பிடிக்கும், நீங்க பாத்திருப்பீங்க, நிறைய மெடிசன் வச்சிருப்பீங்க. சளி முத்திச்சு அப்படின்னா கண்டிப்பா வந்து கொரைசாவா மாறிடும். நீங்க கொரைசாவை பத்தி நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க, பாத்திருப்பீங்க. கோழியோட தலை வந்து வீங்கி இருக்கும், கண்ணுல இருந்து உங்களுக்கு தண்ணி வடிச்சுட்டே இருக்கும், கண்ணு மூடியே இருக்கும், இந்த மாதிரி அறிகுறி இருந்துச்சு அது கொரைசான்னு சொல்லுவாங்க. சளியோட அடுத்த ஸ்டேஜ், பெரிய ஸ்டேஜ் தான் நம்ம கொரைசான்னு சொல்றோம். இந்த கொரைசா வந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பா கோழியில வந்து காப்பாற்றுறது ரொம்ப கஷ்டங்க. இப்போ கொரைசா வரதுக்கான மெடிசன்ஸை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ இந்த மாதிரி மெடிசன் கொடுத்து நம்ம என்னெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கறத தெளிவா இந்த வீடியோல சொல்ல போறாங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா என் கையில் ஒரு சிக்கு வச்சுருக்கேங்க. ஸோ மேக்ஸிமம் கொரைசா வந்துட்டு சிக்குக்கு தாங்க அதிகமாக வரும், சின்ன குஞ்சு இளங்குஞ்சுகளுக்கு தான் அதிகமாக வரும். பெருசு கூட சளி வந்தால் தாங்கிடும், பட் சின்ன குஞ்சுல சளிக்கு தாங்காது. அதனால் என்னென்னா உடனே தலை வீங்கிடும். ஸோ இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், தலை வந்துட்டு நார்மலாக ஒரு குஞ்சுக்கு இருக்கிற தலைக்கும் உங்களுக்கு இந்த இதுக்கு டிஃப்ரெண்ட் தெரியும். ஸோ கொரைசா வந்துருச்சு அப்படின்னா முதல்ல வந்துட்டு கண்ணு வீங்குங்க. கண்ணு வீங்கி கண்ணில் இருந்து உங்களுக்கு ட்ராப்ஸ் ட்ராப்ஸாக தண்ணி வடிய ஆரம்பிக்கிறோம், சீல் மாதிரி ஒயிட் கலரில் உங்களுக்கு அது வடிச்சுட்டே இருக்கும். அப்புறம் தலை ஃபுல்லாக சுற்றியும் வீங்கிருங்க. ஸோ இந்த மாதிரி வீங்கிருச்சு அப்படின்னா நம்ம உடனே ட்ரீட்மெண்ட் பண்ணியே ஆகணும். ஸோ ட்ரீட்மெண்ட் பண்ணாமல் விட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் சிக்ஸ் இறந்து போயிருங்க. அதே மாதிரி இந்த மூக்கு பக்கத்தில் இருக்க அமுத்தி பார்த்தீங்க அப்படின்னா லைட்டாக அமுத்தினீங்க, உங்களுக்கு அதுலேருந்து ஒயிட்டாக உங்களுக்கு ஒரு அதோட சளி வருங்க. ஸோ சளி ஹெவியாக இருக்குது இவங்களுக்கெல்லாம். ஸோ இந்த டைமில் வந்துட்டு நீங்கள் எல்லா நீங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ணாமல் விட்டீங்க அப்படின்னா உங்கள் எல்லா சிக்ஸுக்குமே உங்கள் எல்லா குஞ்சுகளுக்குமே பரவ ஆரம்பிச்சிடும், பெரிய கோழிகளுக்கும் பரவ ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி தலை வீங்கிச்சுன்னா கண்டிப்பாக வந்து அடுத்த கட்ட இறப்புக்கு தாங்க கொண்டு போய்விடும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் எவ்வளோ சீக்கிரமாக இதுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண முடியுமோ ட்ரீட்மெண்ட் பண்ணிடுங்க. ஸோ இந்த மாதிரி சிக்ஸ் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு கொரைசா வந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணு கேட்டிங்க அப்படின்னா, சிப்லாக்ஸ்னு சொல்லிட்டு ஒரு சொட்டு மருந்து இருக்குங்க. ஐ ட்ராப்ஸ்னு சொல்லுவோம், சிப்லாக்ஸ் ஐ ட்ராப்ஸ்னு சொல்லுவோம். ஸோ இது எல்லா மெடிக்கல்லையும் கிடைக்கும், வெட்டரி மெடிசன் கிடைக்கும், எல்லா கடைகள்லையும் கிடைக்கும். நீங்கள் போயிட்டு இந்த சிப்லாக்ஸ் அப்படிங்கிற ஐ ட்ராப்ஸ் வாங்கிட்டு, ஸோ ஒவ்வொரு கண்லையும் ஒவ்வொரு சொட்டு, ஓகேங்களா? ஒரு ட்ராப்புக்கு மேலே விட வேண்டாம், ஒரு சொட்டுக்கு மேலே விட வேண்டாம், டோஸ் அதிகமாகிடும். ஸோ இது வந்துட்டு நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு ஒரு ட்ராப் மட்டும் என்னோட கண்ணில் வந்துட்டு ரெண்டு சைடு கண்ணிலையும் விட்டுருங்க. ஸோ விட்டுட்டு இது ஒரு மூணு வேலைக்கும் கொடுங்க. கொரைசா அதிகமாக இருக்கிற குஞ்சுகளுக்கு காலையில் ஒரு டைம், மதியம் ஒரு டைம், ஈவினிங் சாயந்தரம் ஒரு டைம், அந்த மாதிரி டைம் மூணு டைமும் கொடுங்க. ஸோ கம்மியாக இருந்துச்சா ரெண்டு டைம் கொடுங்க, காலை ஒரு டைம், சாயந்தரம் ஒரு டைம் அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை ரொம்ப கம்மியாக இருந்தால் நீங்கள் ஒரு டைம் கொடுத்தா போதும். ஸோ உங்களுக்கு ரொம்ப தலை ரொம்ப பெருசாக வாங்கிருக்கோம்னா மூணு வேலையும் கொடுங்க, அப்போ தான் வந்துட்டு க்யூர் பண்ண முடியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சைடெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அதோட தண்ணி வடிஞ்சு வடிஞ்சு உங்களுக்கு ஒரு புள்ளி புள்ளியாக வந்திருக்குங்க. சிக்ஸு ஃபுல்லாக கண்ணை சுற்றி கண்ணே முழிக்க முடியாத அளவுக்கு மூடி இருக்கும். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டிங்க அப்படின்னா, ஸோ மஞ்சள் தூள், ஓகேங்களா? மஞ்சள் தூள் வே பண்ணிங்க, நீம் ஆயில் வே பண்ணி மிக்ஸ் பண்ணி அதோட இடத்துல நீங்கள் அப்ளை பண்ணி விட்டுருங்க. ஸோ கொஞ்சம் வே பண்ணியை ஊற்றிட்டு மஞ்சள் தூளுக்குள்ள ஸோ லைட்டாக கலக்கிட்டு, ஸோ இந்த சிக்ஸ் இதோட சைடில் கண்ணோட சைடில் வந்துட்டு அப்ளை பண்ணி விட்டுருங்க. இந்த தலை வீங்கின இடத்துல எல்லாம் அப்ளை பண்ணி விட்டுருங்க. ஸோ பாக்டீரியாஸ் எதுவும் பரவாமல் இருக்குங்க. இந்த கண்ணுன்னு வர தண்ணியிலேருந்து நிறைய பாக்டீரியாஸ் இருக்கும். ஸோ அந்த கிருமிகள் வந்துட்டு உங்கள் சிக்ஸை சுற்றியும் பரவாமல் இருக்கிறதுக்காக நம்ம இது பண்ணுறோம். ஸோ இப்படி பண்ணிவிட்டு அப்படின்னா மற்ற குஞ்சுகளும் கொத்தாதுங்க. ஸோ கொத்துச்சா கசப்புக்கு திரும்ப கொத்தாது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து எல்லா குஞ்சுகளையும் விரத விடவும், நீங்கள் தனிமைப்படுத்துறது ரொம்ப நல்லதுங்க. ஸோ கொரைசா வந்துருச்சு அப்படின்னா பெரிய கோழியாக இருந்தாலும் சரி சின்ன கோழியாக இருந்தாலும் சரி ஃபஸ்ட்டு வந்துட்டு கண்ணு வீங்கி தலை வீங்குங்க, கண்ணில் நுர நுறையே வர ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த மாதிரி வந்துட்டாலே அது கொரைசா தாங்க. ஸோ இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணிங்க உடனே சரியாயிரும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பண்ணிட்டு சளி மருந்து கண்டிப்பாக நீங்கள் வைக்கணுங்க. நீங்கள் ஒன்றுக்கு இருந்துட்டாலே எல்லாத்துக்கும் கண்டிப்பாக சளி மருந்து வைக்கணும். ஸோ சளி மருந்து பார்த்தீங்க அப்படின்னா டெட்ராசைக்ளின் வைக்கலாங்க. டெட்ராசைக்ளின் ரொம்ப நல்ல மெடிசன். ஸோ இந்த டெட்ராசைக்ளின் அப்படிங்கிறது நீங்கள் இந்த டெட்ரா கொடுத்து நீங்கள் சிக்ஸை க்யூர் பண்ண முடியும். ஸோ இந்த டெட்ராசைக்ளின் கிடைக்கல அப்படின்னா மெரிக்வின் வைக்கலாங்க. மெரிக்வின் வச்சாலும் உங்களுக்கு சீக்கிரமாக சளிக்கு கேட்கும். ஸோ சளிக்கு சிறந்த மருந்து டெட்ராசைக்ளின் அண்ட் மெரிக்வின், இந்த ரெண்டில் நீங்கள் எது வச்சாலும் உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்குங்க. ஸோ டெட்ராசைக்ளின் வந்துட்டு நான் சஜஸ்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என்னோட சிக்ஸுக்கு நான் டெட்ராசைக்ளின் வந்துட்டு ஒரு கிராம் ஒரு லிட்டர் தண்ணிக்கு நான் கலந்து எல்லா சிக்ஸுக்கும் வச்சுருவாங்க. ஸோ இந்த ஹெவியாக இருக்கிற சிக்ஸுக்காக நான் என்ன பண்ணுவேன்னு கேட்டிங்க அப்படின்னா, ஸோ நார்மலாக தண்ணியிலேயே வந்துட்டு உங்களுக்கு ஒரு டேரெக்டாக கொடுக்க ஆரம்பிச்சிருவோம், தண்ணியில் கலந்துட்டு டேரெக்டாக கொடுக்க ஆரம்பிச்சிருவோங்க. கொரைசா வரதுக்கான காரணங்கள் பார்த்தீங்க அப்படின்னா தட்பவெப்பநிலை தாங்க. காலத்துக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு காற்றடிக்குது, சம்மர்
மழைக்காலங்கள் இந்த மாதிரி எல்லா டைம்லயுமே சளி பிடிக்கும். சோ சளி வந்துட்டு ஹெவியா ஆச்சு அப்படின்னா குறைசா வந்துடும். நீங்க முடிஞ்ச அளவுக்கு குறைசா வந்த டைம்ல வந்துட்டு சளி இருந்தாலே நீங்க கோழி குஞ்சுகளுக்கு கோழிகளுக்கு நீங்க சுடுதண்ணி கொடுக்குறது ரொம்ப நல்லதுங்க. சோ பச்சை தண்ணியை கம்பேர் பண்ணும்போது நீங்க சுடுதண்ணி கொடுக்குறது ரொம்ப நல்லது. கோழிகளுக்கு சளி அப்படிங்கிறது எல்லா டைம்லயுமே வருங்க. அந்த சளி வந்துருச்சு அப்படின்னா நீங்க எப்பவுமே மெடிசினும் ஸ்டாக் வச்சிருக்கணும். நீங்க ஒரு 20 கோழி 30 கோழிக்கு மேல வளர்த்த ஆரம்பிச்சிட்டாலே நீங்க குறைஞ்சிட்டு அது சளி மெடிசன் நீங்க ஸ்டாக் வச்சே இருக்கணும். ஸோ சளிக்கான மருந்து நீங்க கொடுத்துட்டே இருக்கணுங்க. ஸோ வாரத்துல ஒரு டைம் இல்ல ரெண்டு டைம் அவங்களுக்கு சளி மருந்து நீங்க கொடுக்கணும். ஏன்னா சீக்கிரமா சளி எல்லா கோழிகளுமே பிடிக்க ஆரம்பிச்சிருங்க. நீங்க அது மழைக்காலமா இருந்தாலும் சரி வெயில் காலமா இருந்தாலும் சரி சளி அப்படிங்கிற ஒரு இன்ஃபெக்ஷன் பாத்தீங்கன்னா சீக்கிரமா கோழிகளுக்கு வர ஒரு நோய்ங்க. அது சளிக்கான மெடிசன் நீங்க ரெகுலரா வச்சிருக்கணும். முடிஞ்சாலும் நாட்டு மருந்து கொடுங்க. வெங்காயம் சின்ன வெங்காயம் கொடுங்க. குப்பை மேனி தலையை அரைச்சு வைங்க. இந்த மாதிரி நாட்டு மருந்துகள் எல்லாமே கொடுங்க. முடிஞ்ச அளவுக்கு உங்க வீடு சைட்ல இருக்கிற இந்த குப்பை மீனிகள் சீரகு மிளகு மஞ்சள் தூள் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி வாரத்துல ஒரு டைம் அரைச்சு அதோட சாரை வந்துட்டு தண்ணியில கலந்து வைங்க. ஸோ சளி வராத அளவுக்கு பாத்துக்கோங்க சிக்ஸ். ஸோ சளி வந்து ஹெவி ஆயிடுச்சு அப்படின்னா அது குறைசான்னு சொல்றோம். இந்த குறைசா அப்படிங்கிற இன்ஃபெக்ஷன் வந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பா தலை வீங்க ஆரம்பிச்சிடும். கண்ணில் நுரையா வர ஆரம்பிச்சு டிராப்ஸ் டிராப்ஸா அதோட தண்ணி வந்துட்டே இருக்குங்க. ஸோ அந்த ஸ்டேஜுக்கு கொண்டு போகாத அளவுக்கு உங்களோட கோழிகளை பாத்துக்கோங்க. ஸோ குறைசா வந்த ஒரு பெரிய ப்ராப்ளம் காப்பாற்றிடலாம். இந்த மாதிரி சிப்லாக்ஸ் மெடிசன் அந்த மாதிரி மருந்து ஐ டிராப்ஸ் வாங்கி விடுங்க. டெட்ராசைன் பவுடர் நீங்க ரெகுலரா யூஸ் பண்ணுங்க. சரி வந்துச்சுன்னா இதை கொடுங்க. சுடுதண்ணி கொடுங்க. பச்சை தண்ணி கொடுக்க வேண்டாம். மழைக்காலங்களா இருந்தாலும் சரி வெயில் காலங்களா இருந்தாலும் சரி சளி டைம்ல வந்துட்டு நீங்க பச்சை தண்ணி கொடுக்கவே வேண்டாங்க. ஸோ மருந்து மிக்ஸ் பண்ணி நீங்க வந்துட்டு சுடுதண்ணிலேயே கொடுக்கலாம். சுடுதண்ணில மருந்து மிக்ஸ் பண்ணும்போது தண்ணி ஆற வச்சு மிக்ஸ் பண்ணுங்க. கொதிய கொதிக தண்ணியில மிக்ஸ் பண்ணீங்க அப்படின்னா அந்த மருந்தோட எஃபெக்டே இருக்காது. ஸோ சுடுதண்ணில யாரும் எந்த மருந்தும் மிக்ஸ் பண்ணாதீங்க. சுடுதண்ணில மிக்ஸ் பண்ணணும் அப்படின்னா தண்ணி ஆற வச்சதுக்கு அப்புறம் மிக்ஸ் பண்ணி கோழிகளுக்கு எல்லாத்துக்குமே கொடுங்க. குறைசா வந்துட்டு ரொம்ப பெரிய இன்ஃபெக்ஷன்லாம் கிடையாதுங்க. ஸோ உங்களுக்கு வெள்ளை கழிச்சதுக்கு அப்புறம் அடுத்த பெரிய நோயின்னு பார்த்தீங்கன்னா குறைசான்னு சொல்லுவோம். அம்மை இந்த மாதிரி இதுக்கப்புறம் வரையில குறைசான்னு சொல்லுவோம். ஸோ குறைசா அவ்வளோ சீக்கிரம் வராது. வந்துட்டா இந்த மெடிசனை ஃபாலோ பண்ணுங்க. சீக்கிரமாக குணப்படுத்திடலாங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தோம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.